ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, புளிச்சிக்கீரை காபூலிச்சன்னா கடையல் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது புளிச்சிக்கீரை. நம்ம வந்து கல்லாய் ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து புளிச்சிக்கீரை போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு ஒரு தக்காளி 3 தக்காளி, ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகாய் போட்டுட்டு அதில் ஒன்று கொஞ்சம் ஒன்று மஞ்சள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் நைட்டே வந்து சின்ன ஊற வச்சுக்கோங்க. காபூலி சின்ன ஊற வச்சுக்கிட்டு இப்போ காலையில் வந்து நம்ம வந்து வேக வைக்கும் போது கழுவிட்டு வேக வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து சின்ன வந்து போட்டுக்கிட்டு ஒரு கிளாஸ், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு 4 விசில் வந்த வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அது ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து புளிச்சிக்கீரை பார்க்கலாம். வாங்க பாருங்கள், நம்ம மூடி ஊற்றி பார்த்தா நல்லா வெந்து ஓரளவு வெந்திருக்குது. இன்னும் வெந்தணும் பாருங்கள். நம்ம மூடி வச்சு பார்க்கலாம். தண்ணி வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வைக்கும்போது தண்ணி வரல, செகண்ட் டைம் வந்து தண்ணி நல்லா வெளியில் வந்திருக்கு. இப்போ திரும்பி மூடி வச்சு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம கடைஞ்சிடலாம். உப்பு போட்டு கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சிட்டு திரும்பி ஸ்டவ் மேலே வச்சுட்டு நம்ம காபூலிச்சன்னை வந்து தண்ணியோட போட்டுடணும். அதில் போட்டுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. சென்னா வெந்திருக்கணும். இன்னும் புளிச்சிக்கீரில் அது வந்து வெந்தலைன்னா ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் தான் அதில் போடணும். போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் மேலே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, காஞ்சி மிளகாய் போட்டுட்டு 4-5 பல் பூண்டு, 1 டேபிள்ஸ் எண்ணெய் நிறைய தான் தேவைப்படும். 4-5 ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது இது கொதிக்கிற புளிச்சிக்கீரைலாம் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புளிச்சிக்கீரை ரெடி ஆயிடுச்சு. புளிச்சிக்கீரை காபூலிச்சன்னா கடையல். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.